ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. மூர்த்தி. மூர்த்தி. இது என்ன ஊர் ஐயா? இது விழுந்தாக்கால். விழுந்தாக்கால். விழுந்தாக்கால் காட்பாடி வட்டமா? காட்பாடி வட்டம். காட்பாடி வட்டம் ஐயா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன திருத்தலம் இருக்கு ஐயா? அம்மாவுடைய பேர் என்ன ஐயா? அங்காளம்மன் திருத்தலம். அங்காளம்மனாலையும் இப்ப தை அமாவாசை நேற்று அழகா வந்து விமர்சையா பண்ணீங்க. எந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அம்மாவுக்கு நீங்க செய்றீங்க? குங்கும மஞ்சள் இங்க வந்து ஊஞ்சல் சேவை மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு அங்காளம்மன் இருந்து இருக்குன்னு சொல்றீங்க, ஊஞ்சல் சேவைகள் இங்க வந்து நடைபெறுகிறதா? மலையனூர் அங்காளம்மன் இங்க வந்து அழகா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காங்க. ஒவ்வொரு சிலைகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காங்க. அது இல்லாம இங்க வந்து நாகாத்தாவும் குடிக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, மாரியம்மா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இங்க இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்ன ஐயா? எவ்வளவு பேர் வராங்க போறாங்க, மெட்ராஸ் பெங்களூர்லாம் இது பண்ணிக்கிறாங்க, நல்ல சேவை சிலதான் வைப்பாங்க. வேற பண்ணி எனக்கு இது பண்றது கிடையாது. சிலைங்க இந்த திருத்தலத்துல எந்த மாதிரியான அதிசயங்கள் கனவுலயோ இல்ல நேர்லயோ அம்மாவை வந்து காய்ச்சலிச்சிருக்கால? இப்போ இல்ல, அதுக்கு மேல எனக்கு பாம்பூர் தான் நிறைய பிரபலம். இங்க ஆமா 10 மணி கரெக்டா 5 மணி கேட்குறா என்ன பாம்பூர் வச்சு தேவாலயம் மாதிரி. ஐயா நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க, இல்ல அவங்க பேசட்டும், இல்ல நீ வாங்கி பேசு. 5 மணிக்கு 4 மணிக்கு எனக்கு எழுப்பிடுவாங்க. பாம்பு அடிக்க மாதிரி சாமி வந்து ஆடுற மாதிரி எல்லாம் சந்தோஷமா வருவாங்க, ஆனந்தமா பாய்ச்சிருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சம் எனக்கு இல்லை, அவ்வளவுதான். பொதுவா இந்த திருத்தலத்திற்கு எந்த மாதிரியான ஊர்கள் இருந்து, இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகால இருந்துகளும் இங்க வர்றதா கேள்விப்பட்டேன், அது பத்தின ஒரு கருத்து எல்லாம் வராங்க. அதெல்லாம் எங்க எத்தனாலும் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த திருத்தலத்துக்கு வரணும்னா சரியான முகவரி சொல்லுங்களேன் ஐயா. பொதுவா இந்த திருத்தலம் எப்பெல்லாம் வந்து ஓபன்ல இருக்கா ஐயா? எந்த நேரமும். எந்த நேரமும் வந்து உங்களது வீடு இதே தானா? வீடு உலகெங்கும் காணக்கூடிய தமிழ் மக்களும் சரி, அனிதா டிவி நேயர்களும் சரி, உங்களுடைய ஆசிகள் நீங்க சொல்லலாம். ஆசி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. மக்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், அவன் நல்லா இருக்கணும் எனக்கு ஆசைதான். தெய்வத்தை நம்பணும், தெய்வங்களை நம்பணும், மனுஷாலங்களை நம்ப கூடாது. மனுஷால சொல்றது வந்து நடக்காது, நடக்காது. வாக்கு ஓடுது, தெய்வம் நம்ம உயிரே இருக்காது. இங்க எந்த மாதிரியான வாக்குகள் எல்லாம் போகுதையா? இல்ல சத்தகுறி மாதிரி போகுதா, இல்ல அம்மா குறி போகுதா? அருள சொல்ல மாட்டேன், சத்தகுறி மாதிரி சொல்றேன். அல்வாக்கு சொல்ல மட்டும், சத்தகுறி மட்டும் சொல்லி. இவ்வளவு நேரம் வந்து அனிதா டிவி நேயர்களுக்கும் சரி, உலகெங்கும் ஆனக்கூடிய தமிழ் மக்களுக்கும் சரி, ரொம்ப அருமையாகவும் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் வந்து நீங்க வந்து பேசுனீங்க. மிக்க நன்றி ஐயா. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.